என்ன அம்மா இது இந்த உருவம் வந்து பரமேஸ்வரி குறத்தி அம்மன் இந்த அம்மா அங்கால பரமேஸ்வரி மலையனூர்ல குறக்கூட எடுத்துன்னு வருவா காளி வேஷம் மொத்தம் ஏழு வேசல குறக்கூட ஆனா அங்கால பரமேஸ்வரி பதினாறு வருஷம் வனவாசத்துல இந்த அம்மா குறக்கூட ஏன்னா கருவேப்பில வைக்கிறாங்க இல்லையா குறக்கூட அவதாரம் இந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி தான் இப்ப இந்த உருவம் எங்க எந்தெந்த எங்கெல்லாம் வச்சிருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்துல நிறைய இருக்கு இந்த மாதிரி உருவம் இந்த மாதிரி உருவம் விழுப்புரம் மாவட்டத்துல நிறைய இருக்கு சாதாரண பெண்மணி மாதிரி தான் இருப்பாங்க ஆமா இதே மாதிரி தான் இருப்பாங்க இல்ல அந்த இடையில நிறைய இடத்துல ரெண்டு மூணு ஏரியா இருக்கு அந்த இடையில கூத்தாண்டவர் இருக்காரு கூத்தாண்டவருக்கு அடுத்தது இன்னொரு கிராமத்துல இருக்கு அந்த அம்மா முன்னாடி வீரம் வீராய் இருக்காங்க வெள்ளையம்மா பொம்மி அம்மா இருக்காங்க அந்த பக்கத்து சைடு விழுப்புரம் இப்போ இந்த உருவம் வந்து அந்த அந்த பக்கத்துல தான் இருக்கு ஆமா இப்போ இவங்களை வந்து இந்த இடத்துல வைக்கணும்ன்றது எப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் அந்த அம்மா என் மேல இருக்கிற 30 வருஷமா அதனால நான் வச்சிருக்கேன் 30 வருஷமா இருக்காங்களா ஆமா குறத்தி அம்மா 30 வருஷமா இருக்கா என் மேல அதனால நான் வச்சிருக்கேன் இல்ல குறத்தி அம்மான்றது அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி தான் எப்பப்பெல்லாம் உங்க உடம்புல இருந்து வருவாங்க அவங்க வர்றது வந்து எப்போன்னு சொல்லவும் முடியாது ஆனா இப்போ வந்து நான் வந்து வயசாகிற காலத்துல பசங்களுக்கு மந்தரிக்கிறது குழந்தைங்களை அது வந்து அவங்களுக்கு பழத்தை மந்திரிச்சு கொடுப்பா அம்மாவோட வச்சு அதால நிறைய வெற்றிகள் நடந்திருக்கு இப்போ உங்க கையில மந்திரிச்சுட்டு போனாலே மாற்றம் தானா மாற்றம் தான் மந்திரிப்பீங்க என்ன வேற என்ன பண்ணுவீங்கம்மா மந்திரிப்பா வேற எதுவும் பண்ண மாட்டேன் வருவாங்க பழத்தை வைப்பாங்க ஒரு டைம்ல வாக்கு சொல்லி கொடுக்கும் இப்போ நீங்க பேசுறதே வந்து அம்பாலா தான் பேசுவீங்களா அந்த அம்மா வந்து பேசுறது ஒரு பச்சை கிளி மாதிரி பேசும் அவங்க வந்து பேசணும்னு நினைச்சா பச்சை கிளி மாதிரி பேசுவாங்க நான் பேசுறது இப்போ நான் தான் பேசுறேன் அந்த அம்மா பேசல அந்த அம்மா வந்து பேசினா பச்சை கிளி மாதிரி பேசும் பாஷை புரியாது ஆமா அவங்க பேசுற பாஷை புரியாது பொதுவான அங்காள பரமேஸ்வரிக்கு இருக்கிற சக்தி விட இவங்களுக்கு வந்து அதிக சக்தியா அதிகமான சக்தி குறத்தி அம்மாவுக்கு அதிகமான சக்தி இப்போ உங்க உடம்புல வந்தது அங்காள அம்மா தானா முதல்ல இல்ல குறத்தி அம்மா எனக்கு வந்ததே குறத்தி அம்மா தான் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வைக்கணும் சில அப்படின்னு எப்படி வந்துச்சு ஏன் நான் ஆசைப்பட்டு வச்சிருக்கேன் எங்க அம்மா எனக்கு வேணும் அவங்களால நான் நல்லா இருக்கிறேன் வாழ்க்கையே மாறி இருக்கு வாழ்க்கையே மாறி போச்சு நான் செத்த போனா மாறி வந்திருக்கேன் எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க கர்ப்பப்பை கிடையாது பித்தப்பை கிடையாது அந்த அம்மாவால எனக்கு ஒரு சாப்பிட்ட எச்சல மாதிரி அந்த அம்மா எனக்கு கிட்ட இருக்கா அந்த சக்தியால நான் நல்லா இருக்கேன் இப்போ வந்து உயிர் பிச்சை கொடுத்துருக்காங்க உயிர் பிச்சை கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததா ஆமா நிறைய பிரச்சனைகள் இருக்கு எனக்கு ஏழு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க கர்ப்பப்பை பித்தப்பை எதுவுமே கிடையாது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அவங்களால நான் நல்லா இருக்கேன் இதுவரையும் நான் டாக்டர்கிட்டே போல இன்னைக்கெல்லாம் ஒரு நாள் படுத்த இன்னைக்கெல்லாம் ஒரு நாள் படுத்த படுக்கையானதெல்லாம் உண்டா அந்த மாதிரி இல்ல ஒன்லிய ஹாஸ்பிட்டல் தான் அதுக்கப்புறம் இந்த 27 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல மாத்திரையா எதுவுமே கிடையாது அந்த அம்மாவோட தான் நான் இருக்கேன் இப்ப நீங்க யாரையாவது சபிச்சது உண்டா திட்டினது உண்டா அந்த மாதிரி திட்டவே மாட்டேன் எத்தனையோ பேர் வாழ வச்சிருக்கேன் உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு என்ன பவர் பவர்ன்றது அந்த அம்மா தான் என் வாயில வந்து கொடுக்குறா அவங்க தான் என்கிட்ட வராங்க அவங்க தான் என்கிட்ட வராங்க என்ன என்ன வேண்டுதலுக்காக வருவாங்க கோந்தல்லாதும் கோந்தல்லன்றதுக்காக வருவாங்க கல்யாணம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு வராங்க அதுக்கெல்லாம் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறி இருக்குது அந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு நாங்க எல்லாமே கிளம்பி நாங்க ஏதோ ஒரு வேண்டுதல் வைப்போ ஒரு தொழில் செய்யறதுக்கோ எல்லாத்துக்கும் அந்த நடக்கும் அம்மா இருக்கிற இடம் எந்த இடம் அந்த அம்மா இருக்கிற இடத்துல வந்து எல்லாம் சர்பத்தோட இருக்கும்பா நாம போனா கொஞ்சம் ஒதுங்கி போயிடும் இன்னைக்கும் இருக்கா இருக்கு இன்னைக்கும் இருக்கு சர்பம் ஒதுங்கி போய் தனியா இருக்கும் அது நம்ம யாரும் இல்லைனா போய் படுத்துக்கோம் நாங்க போனோம்னா அவங்க பண்ணி போயிடுவாங்க ஆறு மணிக்கு மேல தங்க முடியாது காடு ஆறு மணி சர்பத்தை வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சர்பத்தை பாக்குறது நம்மளுக்கு கண்ணுல இப்ப கிடைக்கல தோல் பாப்போம் போய் அது கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு குச்சி வச்சு தள்ளி விட்டு சமைச்சு சாப்பிட்டு பார்த்தது ஒரு 10 வருஷம் முன்னாடி நல்லா பார்த்தேன் அந்த அம்மாவை இப்ப பாக்குறது கிடையாது ஆனா ஒரு 4 நாள் முன்னாடி கனவுல வந்து நான் பார்த்தேன் இப்ப இந்த டைமுக்கு போகணும்ன்றது அம்பாள் சொல்லியா எப்படி அது இல்ல இல்ல நாங்களா ஒரு ஒரு 10-15 நாள் முடிவு பண்றோம் ஒரு 15-20 பேர் போற நாளைக்கு இப்ப நீங்க போற இடம் எந்த இடம் விழுப்புரத்துல இருந்து எவ்வளவு தூரமா விழுப்புரத்துல இருந்து பன்றட்டி போற ரோடு மாதா கோயில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் காட்டு உள்ள போகணும் எந்த வசதி இருக்காது ஒரு தீப்பெட்டி கூட கிடைக்காது தீப்பெட்டி கூட வாங்கி வச்சிருக்கோம்
அங்க போய் என்ன பண்ண போறீங்க நாளைக்கு? போயிட்டு அந்த அம்மாக்கு பொங்கல் வச்சி அந்த அம்மாக்கு ஆடை சாத்தி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கறி எல்லாம் செஞ்சு படைச்சி போறவங்களுக்கு அங்க கைநில வேலை செஞ்சிருக்கோம் அன்னதானம் போடுவோம். இப்போ அங்க அம்பால காவல் காக்கறதே சர்பந்தானா? சர்பந்தான். நீங்க போன உடனே விலகிடுவாங்க? விலகிடுவாங்க. நீங்க எத்தனை முறை பாத்துருக்கீங்க? நான் 23 வருஷமா போற அந்த அம்மா வந்த 23 வருஷத்துல எத்தனை வருஷம் அம்பால சர்பமா பாத்துருக்கீங்க? நான் 3 ட்ரிப் தான் பாத்துர்க்கேன். அதுக்கு மேல பார்க்கல. ஆள் நட மாட்ட கண்ட அந்த அம்மா உள்ள போய்டுவா. போறோம் சவுண்ட் கேடிச்சனா அந்த அம்மா போய்டுவா. சில பேர் பாத்தீங்க பார்த்தா அங்க பார்த்தானு அவங்க குட்டியும் குழந்தையுமா இருக்கும். அதெல்லாம் நாங்க போனவனே அந்த அம்மாவுக்கு தொண்டு செய்யணும் தான் நாங்க போறோம். போனவனே எங்களுக்கு தொண்டு செய்யற வேலை தான் அந்த அம்மாவுக்கு. இப்போ இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்குற இடம் நான் இந்த முறை எத்தனை முறை இந்த சைடு போயிருக்கோம். இன்னைக்கு அம்மாளுடைய உத்தரவுன்னு நினைக்கிறேன். வந்து இப்படி வச்சிருந்தோம். இதோ இருக்கு பாருங்க அம்பாளோட மூலஸ்தானம். இப்படி வச்சிருந்தோம். இப்படி இப்போ இப்படி வழி. இப்போ இந்த பக்கம் காட்டுனதுனால அம்பாவை இப்படி திருப்பிட்டேன். மேற்கு பார்த்த மாதிரி இருக்காங்களா? இப்போ மேற்கு ஏற்கனவே கிழக்க பார்த்திருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி சக்தி உண்டு? சக்தி வந்து அவங்க மாந்திரிக்காரங்கப்பா. மாந்திரிகம் மலையாள மாந்திரிகம். மாந்திரிகம் போது நம்ம இதுல நம்ம நாட்டுல வச்சுக்கிறதுனால நம்ம வந்து அவங்க பேசும்போது நீங்க பாக்கணும். அவங்க பேசுறதே ஒரு மாதிரி பேசுவாங்க. சித்திரமாசம்தான் அழகு போட்டிக்கு வர்றவங்க ஊருக்கு எல்லாம் செய்யறவங்க எல்லாம் அப்பதான் அந்த டைம்ல நாங்க போவாங்க. ஆனா அங்க போக மாட்டோம். இந்த அம்மா வண்டதான் போவோம். இப்போ நீங்க வாழ்த்தும் போது அந்த மக்களுக்கு பழிக்கிறது உண்டா? பழிக்கிறது உண்டு. பழிக்காம இப்ப நாளைக்கு ஒருத்தர் செய்யறாங்க செய்வாங்களா? நாங்க செய்யறாக்கா, நாங்க நாளைக்கு சாப்பாடெல்லாம் எங்களுது, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. பழிக்காமையா கூப்பிட்டு போறாங்க? பழிக்காம கூப்பிட்டு போக மாட்டாங்க. மந்திரிப்பீங்களா? மந்திரிக்கிறதுனா எப்படி ஆளை உட்கார வச்சு வேப்பிலையில மந்திரிப்பீங்களா? எப்படி பண்ணுவீங்க? சுத்தி போட்டா என்ன நடக்கும்? ஜோரோன்னு வர்றவங்க நல்லாயிடுறாங்க. ஒரே டைம் தான் வரும். வந்துட்டு போகலாமா? வேப்பில வேப்பில வந்தா நல்லது தானம்மா? எங்க ராத திறந்தோடனே எல்லாரும் இந்த மாதிரி பேட்டி எடுக்க வந்தா நான் என்ன பண்றது? இல்லமா இப்ப மக்கள் நிறைய பேர் தேடி வர்றாங்களா? இப்போ இன்னும் இது வரைக்கும் லாக்டவுன்ல யாரும் வரல. ஆனா யாரு வந்துட்டு போனாலும் ஒரு மாற்றம் தான். மாற்றம் தான். அதுல மாற்றமே கிடையாது. வாழ்க்கையே வெறுத்து போனவங்களும் உண்டா? நிறைய பெண்கள் அழுகுறது உண்டா? டெய்லி சாப்பாடு போடுவேன். கறி சாப்பாடு தான் போடுவேன். நீ கூட நாளைக்கு வா செஞ்சு பாருங்க. உண்மையிலேவா? ஆமா, டெய்லி 4 பேர் 5 பேர் 6 பேர் சாப்பாடு எனக்கு திருப்தி. என் உடம்பு உயிர் குடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு உசுர பிச்சையா போட்டிருக்காங்க எனக்கு. இல்லனா நான் எப்ப செத்து இருந்தா 29 வருஷம் ஆயிருக்கும். மண்ணோட மண்ணப்ப என் பிள்ளைங்களுக்கு தாயாவும் அவங்களுக்கு நான் தொண்டு செஞ்சிட்டு இருக்கேன். என் உசுர குடுத்துருக்காங்க. சாப்பிட்ட எச்சல மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்து பிளாட்டா இல்ல தனி வீடா? இது தனி பசங்க வீடு. பெரியவன் தானே சின்ன வீடு. இந்த அம்மாவை நான் கட்டி வச்சிருக்கேன். எனக்கு தனியா எடுத்துக்கிட்டேன். உங்களுடைய கடைசி காலம் உள்ள அம்மாவோட தான் இருக்கணும்? அம்மாவோட தான் இருப்பேன் நானும். அம்மாவோட தான் இருப்பேன். என் 4-5 மக்களை வச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு செய்யறேன். வந்துக்கிறவங்க எல்லாம் என் பொண்ணுங்க தான். வயிறார சாப்பாடு போட்டு தான் அனுப்புவீங்களா யார் வந்தாலும்? ஆமா, அது திருப்தி இல்லாம அனுப்ப மாட்டேன். சாப்பாடே இல்லைன்னா கூட ஏதாவது பிரெட் காபி ஏதாவது ஏதாவது ஒண்ணு திருப்தி கொடுத்து அனுப்புவேன். இந்த மனப்பான்மை எப்போ எப்படி வந்தது? வேப்பில எத்தனானா?
மா இதுக்கு நாள்லாம் உண்டா இந்த அம்மா வந்து தரிசனம் பண்றதுக்கு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு மத்த நாட்கள்ல வந்து யாரா கும்பனா கும்பலாமா கும்பலாம் அப்படியே நான் இதே இடத்துல தான் உட்கார்ந்திருப்பேன் இதே இடத்துல தான் உட்கார்ந்திருப்பேன் எங்கயே வெள்ள எல்லாம் போக மாட்டேன் வெளியில எங்கயும் போக மாட்டேன் நான் சோதனைகளை பல கடந்து தான் வந்திருக்கீங்க அப்ப வாழ்க்கையில எவ்வளவு வாழ்க்கையில கடந்து தான் நான் வந்திருக்கேன் உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க என் பிள்ளைங்க நீ சாமி மட்டும் பாத்துட்டு நாங்க பாத்துக்கறோம்ன்றாங்க இன்னமேல் வேண்டாம் அப்படின்றாங்க சாமி மட்டும் கூட உட்கார்ந்து அலங்காரம் பண்ணி வச்சிட்டு அவங்க கூட உட்கார்ந்துருப்பேன் நான் ஒரு ஆள் தான் இங்க தூங்குவேன் இங்கே கூட தூங்குவேன் நான் சர்பம் இங்க வர்றது உண்டா வராது இதுவரையும் வந்தது கிடையாது ஏதா கட்டு போட்டுருக்கீங்களா இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது இங்கேயும் என்ன கிடையாது அம்மாளுடைய நடமாட்டம் நைட்ல நான் கொலுசு சவுண்ட் கேட்கும் கொலுசு சவுண்ட் கேட்கும் தட்டி எழுப்புவேன் அதெல்லாம் என்னது வாயில வாயில பசிக்கு தண்ணும் போது தட்டி எழுப்பாங்களா இல்ல 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 சாதாரண தூக்கம் அதிகமா தூங்கினா தட்டி எழுப்பும் கரெக்டா 6:30 கிளா ஏந்திப்பேன் எப்ப உணர்த்தது உண்டா ஆமா பஞ்சமா குடுக்குறா போதுமா நாளைக்கு அங்க தரோம் அப்படியே பொறுமையா இருங்க அம்மா பின்னாடி இருக்கா ஒரு மகிழ்ச்சி தாமா அம்மா உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கமா சரிங்கம்மா கொண்டு வரலமா கொண்டு வரமா ஒரு வாட்டியும் உயிர் பலின்றது இருந்துகிட்டே இருக்குமா இப்போ இப்ப என்னுடைய தாக்கம் வந்து குறையறதுக்கு கோயில மூணமா கோயில தரகணமா கோயில கோயில்ல சாத்து என்னமா ஆமாமா இப்ப உலக மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்களாமா சரிங்கம்மா சரிங்கம்மா ஆமாமா சந்தோஷமா சரிங்கம்மா நீ கொடுப்ப
நாளைக்கு அங்க கோழிலாம் அடிக்கிறீங்க? கோழி அடிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்ல பொங்கல் வச்சு ஒரு கோழி காவு கட்டிட்டு கறி எல்லாம் வெளிய வாங்கி போறோம். ஏன்னா அங்க ஆடு எல்லாம் வெட்ட முடியாது, உரிச்சி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கறியா வாங்கி போறோம். ஓ, கறியா வாங்கி போறீங்க. காலைல போயும்போதே வாங்கி போறீங்களா? நாளைக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்க? ஒரு 19 பேர் இங்க இருந்து நாங்க போறோம் கன்ஃபார்மா. அங்க வெளியில இருந்து ஒரு 10 15 பேர் வருவாங்க. இப்போ அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிறதுக்காக போறாங்க. ஆமா, முடிஞ்சு போச்சு, அதனால போய் செலுத்துறாங்க. ஓ, நன்றி கடன். ஆமா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களா மக்களுக்கு பொறுத்தவரையில? இங்க எங்க எங்க பொறுத்தவரை வெளியால எல்லாம் யாரும் வர மாட்டாங்க. நம்ம நகர்ல இருந்து வர்றவங்க திருப்தியா தான் போவாங்க. திருப்தி இல்லன்னா நான் உட்கார முடியுமா இங்க? திருப்தி இல்லன்னா உட்கார முடியுமா, அதை சொல்லுங்க. நீங்க யாரையாவது உங்க மனசார உங்களை காயப்படுத்தினவங்கள என்ன காயப்படுத்தணும்? நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன், யாரையும் நான் எதுவும் செய்ய மாட்டேன், என்னோட போறோம். உங்க சொந்தக்காரங்களா உங்களை அலட்சியப்படுத்தி இருக்காங்களா, ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்காங்களா? எங்களுக்கு சொந்தக்காரலாம் இல்ல, மொத்தம் எங்க வீட்டுக்காரர் கூட பிறந்த ரெண்டு அண்ணா தான். அவங்க கேக்க நல்ல இருக்காங்க, அவங்கள இறந்துட்டாங்க, எங்க வீட்டுக்காரன் இறந்துட்டாரு. இது 5 முடிஞ்சு இது 6வது வருஷம். யாரும் அவங்கள சொல்லவே மாட்டாங்க. இறந்தவங்க எங்க போறாங்கன்றது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது, அது தெரியாது. அது வந்து மாந்துட்டாங்கன்னா மறுபறவி அவங்களுக்கு இறப்பும் பிறப்பும்னு கடவுள்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு கோழியை வளர்த்து அந்த கோழியை வெட்டிடுறோம், கோழியா வருமா? எப்படி வரும்? ஒரு முறை போனது போனது. ஆமா, அது ஒரு ஆத்மா தானே, அது ஆத்மா இறப்பும் பிறப்ப அடுத்தது அவங்க பிறக்கதான் செய்வாங்க. உங்க உங்க வீட்டுக்காரரு மறுபடியும் மறுபிறவி எடுத்திருக்காரா? ஆமா, எங்க வீட்டுக்காரர் பிறந்திருக்காரு, பேரா இருக்கானே. எங்க வீட்டுக்காரர் வாழ், எங்க வீட்டுக்காரர் எடுத்த அதிகாரம், எங்க வீட்டுக்காரர் திமிரே பிறந்துக்குதே. அவர் எப்படி எனக்கு கூடுறோ அதே மாதிரி இருக்க பிரசாதம் போடின்றான். அவரு அப்படிதான் ஸ்டைல கூட போடின்னு அதே மாதிரி சொல்றான். பேர பிறந்திருக்கானே. இது வந்து இறப்பும் பிறப்பும் வந்து கடவுளோட செய்வல், மனச இறக்கவும் இருக்கு பிறக்கவும் இருக்கு. யாரையா தூக்கிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்களா? முடியாம அது இந்த இதெல்லாம் ஒரு 4 வருஷம் ஆயி போச்சு. 4 வருஷம் இந்த கொரோனா வந்து கிடையாது. அம்பாள் கிட்ட நம்பி வந்துட்டாலே நல்லா இருக்காங்க. நல்லா இன்னைக்கு திடீர்னு வந்துக்கிறீங்களா, நான் கூப்பிட்டுருப்பேன். பரவாயில்லம்மா, அது வச்சிருக்கீங்களா? என்னம்மா அது? அது ஐம்பொன் சேல், அங்காளம்மா சேல. அது அது பக்கத்துல கட்டை கட்டை வந்து இது வந்து நாங்க கொல்லிமலைக்கு போறோம் இல்லையா, ஒரு சித்தர் கிட்ட வாங்கிட்டு வந்தேன். என்ன பவர் அதுக்கு? பவர் இல்ல, சாமியாண்ட வைக்க சொல்லிக்கிறாங்க. அந்த சைடு இருக்குது, அதுவும் தெய்வக்கனி. தெய்வக்கனின்னு ஒரு மரம் இருக்கும், அதோட வேர். அது இது வச்சா என்ன பவர்மா? பவர் இல்ல, நான் சொல்றேன் சாமியாருக்கு தெரியும், நம்ம சொல்லுவேன் குறி சொல்ற சாமி அப்படின்னு. இதை கொண்டு போய் அம்மனாண்ட வெய்யின்னு வரு, அதால எந்த இதுவும் கிடையாது. பசங்களுக்கு எதிர்காலம் சொல்லிருக்கீங்களா? எதிர்காலம் எல்லாம் நான் அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லலப்பா, வர்றவங்களுக்கு சொல்லுவேன் செய்வேன், அவ்வளவுதான். வந்துருச்சா போயிடும் எல்லாமே. 20 வருஷமா கும்பிடுறான் அங்காள பரமேஸ்வரிய. இந்த குறத்தி வேஷத்துல இருக்கிற அம்மாவை நான் ஒரு 20 வருஷமா ரொம்ப மன நம்பிக்கையோட கும்பிடுவேன். நினைச்சதெல்லாம் அந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. அது மாரி ரொம்ப பக்தியாகவும் அந்த அம்மா மேல இதாகவும் இருப்பாங்க. அம்மாவுக்கு உடம்புக்கு யாருக்குன்னா முடியலன்னு சொன்னா, அவங்க கையால விபூதி போட்டாலோ இல்ல எலுமிச்சை பழம் கொடுத்தாலோ உடம்பு முடியாதவங்களுக்கு கண்டிப்பா நல்லா ஆகுது, அதுல எந்த மாற்றம் கிடையாது. நம்பிக்கையா வரவங்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்யறாங்க. அம்மாவால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இருந்தாலும் இந்த அம்மாவால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். என் குடும்பமும் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு அவங்க தான் காரணம். ஒரு 2-3 வாட்டி என்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சீங்க? குடிப்பாரு, இப்ப குடி கிடையாது, 10 வருஷமா பயங்கரமா சாப்பிடுவாரு. எப்பெல்லாம் சாப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் அவங்க கிட்ட போய் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும், நம்மளுடைய கஷ்டத்தை தீத்துருவாங்க. இன்னைக்கு என் பசங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா அவங்களுடைய அனுகிரகம் தான். இன்னமும் குழந்தை மாரி தான். எனக்கு எதனா கஷ்டம்னா இவங்க கிட்ட சொன்னோன்னா அந்த கஷ்டம் எனக்கு அன்னைக்கே தீர்ந்த மாதிரி ஒரு வழி போயிடும். என் வழியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் அவங்களாண்ட போய் தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். அம்மா அம்மாவுக்கு ஒரு பெரிய சக்தி. ஆமாம், கண்டிப்பாக. இந்த ரொம்ப காலம் கழித்து நான் இப்போ ஒரு 10 வருஷ காலமாக 6 வருஷமாக நல்லா இருக்கேன், நல்லா ரொம்ப நல்லா இருக்கேன். கடவுள் நோய் நொடி இல்லாத என்ன நல்லபடியா வச்சிருக்காரு, நல்லா வச்சிருக்காங்க அந்த அம்மா. என்ன செய்யணும்? வந்து ஒரு அசுரனை அழிக்கிறதுக்கோசம் எடுத்த அவதாரம். வல்லாரகண்டன் ஒரு சூரனை வந்து அழிக்கிறதுக்கோசம் சிவபெருமாளை காப்பாத்துறதுக்கு இந்த அம்மா இந்த குறத்தி வேடத்துல வந்து தாய் கேள்வியா வேஷம் எடுத்து அந்த வல்லாரகண்டனை வாரி கிழிச்சு அம்மா எடுக்கிறாங்க. அந்த மாரி வரலாறு இருக்கு இந்த அம்மாவுக்கு. இது வந்து என்னம்மா வரலாறு? அது அது மலையனூரோட வரலாறு. சொல்லணும்னா பொழுது வெஞ்சிரும், பொழுது வெடியும். அது வந்து ஒரு அசுரன் இல்ல, இந்த அவதாரம் எடுத்ததுக்கு நோக்கம் உண்டான உண்டு. அந்த அம்மாவுக்கு வந்து அரவாணின்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? அரவாணி அந்த அம்மாவுக்கு எத்தனை 18 பேர் அந்த அம்மாவுக்கு, அத்தனை இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சபத்தை தலைதான் அவங்க ஓடுறாங்க.
போயிது வெஞ்சு நான் சொல்லணும்னா அதான் சிவபெருமான் வந்து கொடுக்குறாரு வரம் அந்த அசுரனுக்கு. ஏன்னா யாரையும் அழிக்க முடியாத ஒரு சக்தி நீங்க எனக்கு கொடுக்கணும் போது அந்த சிவபெருமான வந்து கேக்குறாரு. அது வந்து கேட்கும் போது சிவன் வந்து எப்படி பாக்கணுமா, சிவன் வந்து அந்த உனக்கு வந்து யாரையுமே அழிக்க முடியாத சக்தியை கொடுக்க முடியாது அப்படின்னும் போது இவர் சொல்லுவாரு, அப்படி இல்லைன்னா நீ எனக்கு புள்ளையா பிறக்கணும்னு சிவபெருமாள்கிட்ட கேட்பாரு. அவர் வந்து சிவபெருமாள் நீ கேட்கற மாதிரியே உனக்கு நான் புள்ளையா பிறக்கிறான்னு போது அவர் வந்து ஒரு அசுரன் இல்லையா, அசுரனுக்கு குழந்தை பிறந்தா என்ன ஆகும், உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி வரும். அதனால அந்த குழந்தை வயிற்றுல வளர்ந்து வர 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 அவரோட மனைவி பேர் நிஷாசினி. அந்த நிஷாசினி வயிற்றுல சிவபெருமாள் வளர்ந்து வர 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 ஏதோ ஆபத்து பேர் அழிவு வரப்போகுது, தேவர்களுக்கு பயம் வந்து அதை யாருகிட்ட கேட்குறாங்கன்னா மலையனூர் அங்காளி அம்மா வந்து இந்த அவதாரத்தை குறத்தி அவதாரத்தை எடுத்து அந்த குழந்தையை எடுக்கணும். ஆனால் அந்த சிசுவை சாவடிக்கிற அளவுக்கு அம்மா குடும்ப காரியம் கிடையாது, அதனால அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த அரைக்கியை அழித்து எடுக்கணும்ட்டு மாயக்குறத்தி வேடத்தில் அம்மா வராங்க. அப்படிதான் மலையனூர் அவதாரத்தில் வந்து அந்த சிவபெருமாளை அம்மா காப்பாற்றி எடுக்கிறாங்க வெளியே. உடனே நிசாசினியை அழிக்கிறாங்க. வல்லார கண்டனையும் அம்மா வாரி கிழிச்சு தான் ஒரு கதை இருக்கு. வல்லார கண்டனையும் அம்மா சூரகம்சாரம் பண்ணுறாங்க. அந்தமாரி அம்மா மாயக்குறத்தி அவதாரத்தில் கோயிலுக்கு நாங்கள் வருவோம் வருஷம் வருஷம். வருஷத்துல ரெண்டு டைம் நாங்கள் விழுப்புரம் போவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 25 வருஷமா வர்றீங்க? ஆமா வரோம். 25 வருஷமா நாங்கள் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பெரிய பவர் உண்டா? ஆ நல்ல பவர் உண்டு. அம்மா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை, நல்ல நல்லது கெட்டது எதுனாலும் கேட்டுதான் செய்வீங்களா? ஆமா கேட்டுதான் செய்வோம். எங்களுக்கு மனசு கஷ்டம்னாலும் அவங்கள வந்து கேட்போம். எங்களுக்கு நம்பிக்கை நடக்கும்னுட்டு அதனால வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வருவோம். இப்போ நாளைக்கு அங்கே தான் கிளம்புறோம். நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான், வருஷத்தில் ஒரு முறையும் போவோம் ரெண்டு முறையும் போவோம், நினச்சா போவோம். ஆமாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இஷ்ட தெய்வம் மாதிரி. ஆமாம் இது சிலையாக இருந்தாலும் இதற்கும் ஒரு பவர் உண்டா? ஆ பவர் உண்டு, பவர் உண்டு. நிறைய பேர் வருவாங்க, அவங்க மனசுக்கு திருப்தியாக தான் போவாங்க. நிறைய பேர் வாழ வச்சுருக்காங்க. இப்போ அம்மா கேள்விப்பட்டு யார் வந்தாலும் அம்மா பார்க்காம போனது இல்லையா? ஆமாம் பார்க்காம போனதில்லை, பார்த்துட்டு தான் போவாங்க. யாரையும் திருப்பிலாம் அனுப்ப மாட்டாங்க? யாரையும் திருப்பிலாம் அனுப்ப திருப்பிலாம் அனுப்ப மாட்டாங்க. அதே போல் யார் வந்தாலும் சாப்பிட்டு தான் அனுப்புவாங்க நாங்கள் உண்மையாக? ஆமாம் நாங்கள் எப்போவுமே ஒரு 5 பேர் இங்கேயே இருப்போம், எல்லாம் பார்ப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருப்போம். இந்த கோயில் வச்சதுலேருந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் ஒரு 20 வருஷமாக வந்துட்டு இருக்கோம்ப்பா இந்த கோயிலுக்கு. எங்களுக்கு நம்பிக்கை அதிகம். கோந்தல் அதுங்க வந்தவங்க கோந்தல் நிறைய இருந்திருக்கு, பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏதாச்சும் உடம்பு முடியாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரி பண்ணி அமைச்சிருக்காங்க அந்த அக்கா. அவங்க மேலே வர குறத்தியம்மன் சரி பண்ணி அமைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆகாதவங்க யாருனா வந்து வேண்டுதல் வச்சு அவங்க கிட்ட ஒரு பழம் வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. என்னை பொறுத்தலையும் எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் இங்கே வந்தேன். நான் உடம்பு சரியில்லாதப்போ இங்கே வந்தேன். எனக்கு அவங்க சுற்றி போட்டாங்க, அதுலேருந்து எனக்கு நல்லா கால் நடக்க முடியாமல் இருந்தால் எனக்கு நடக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அம்மாவுடைய சக்தி எனக்கு. இன்றைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து நான் தொண்டாக செஞ்சு சேவையாக செஞ்சுட்டு போகிறேன். ஒரு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து அந்த அம்மாவுக்கு எல்லாம் பண்ணுறதுலேருந்து நான் பண்ணிட்டு போகிறேன்.